டிசம்பர் 28 மாசில்லா குழந்தைகள் திருவிழா. இன்று தாய் திருச்சபை மாசில்லா குழந்தைகள் திருவிழாவினை பெருமகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றது. ரோமை பேரரசின் ஆளுகைக்கு உட்பட்ட யூதேயாவை ஆண்ட சிற்றரசன் ஏரோது தன் அரியணையினை தக்க வைப்பதற்காக தன்னை பெற்றெடுத்த தாயார் மற்றும் மனைவி மகன்களையும் தன் குடும்பத்தினரையும் படுகொலை செய்தான். ஏரோதுவின் ஆட்சி காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லகேமில் மெசியா பிறக்க யூதர்களின் அரசர் பிறந்திருக்கிறார் என்பதை அறிந்த மூன்று ஞானிகளும் ஏரோதிடம் சென்று மெசியா எங்கு பிறந்திருக்கிறார் என்று கேட்க, தனக்கு போட்டி அரசராக எவரும் வந்துவிடக் கூடாது என்ற எண்ணம் கொண்ட ஏரோது மெசியாவின் மீது கடும் சினம் கொண்டார். தன் ஆட்சியின் கீழிருந்த தலைமை குருக்கள் அனைவரையும் மறைநூல் அறிஞர்களையும் கூட்டிய ஏரோது மெசியா எங்கே பிறந்திருக்கிறார் என்பதனை விசாரணை செய்ய, மீட்பராகிய மெசியா பிறந்திருக்கும் இடம் பெத்லகேம் என்று அறிந்து கொண்டார். தனது ஆட்சி முடிவு பெற்று விடுமோ என்று பயந்த ஏரோது பெத்லகேமிலும் அதன் அருகில் பிறந்திருக்கும் ஆண் குழந்தைகளையும் கொலை செய்வதற்கு உத்தரவிட, பிறந்திருந்த ஆண் குழந்தைகள் அனைத்தும் ஏரோதின் வாளுக்கு இரையானது. புனித அகுஸ்தினார் இக்குழந்தைகளை கிறிஸ்துவிற்காக செந்நீர் சிந்திய முதல் மறைசாட்சிகளாக அழைக்க, புனித ஜெரோம் இக்குழந்தைகளை கிறிஸ்துவுக்கு பதிலாக கொலை செய்யப்பட்ட மாசற்ற குழந்தைகள் என்று பதிவு செய்தார். தம் பெற்றோரை அறிந்து கொள்ளும் முன்பே ஏரோதினால் படுகொலை செய்யப்பட்ட மாசற்ற பச்சிளங் குழந்தைகளை திருச்சபை போற்றி புகழ்ந்து வணக்கம் செலுத்துகிறது. இன்று மாசில்லா குழந்தைகள் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது குழந்தைகளை இறை ஞானத்தில் வளர்த்து அவர்கள் கல்வியில் சிறந்து விளங்க ஆண்டவரிடம் ஜெபிப்போம்.